இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேரே வைக்காத குழம்பு தான் செய்ய போகிறோம். அதாவது என்ன குழம்பு தான் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இருக்கிற காயை வச்சு செய்கிற குழம்பு தான் அது. நல்லாயிருக்கும். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். இதில் முருங்கைக்காய் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிடலாம். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கறி குழம்பு மாதிரி இருக்கும். அதாவது அவசரத்துக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் இருக்கிறப்போ இந்த குழம்பு இப்படி நான் வச்சுக்குவேன். குழம்பு நான் வச்சுட்டேன், பேரை நீங்கள் வச்சுருந்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம்.